Hi friends, welcome to Joe's. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட MySQL டுட்டோரியலில் தேர்ட் டுட்டோரியல். இன்னும் அட்வான்ஸ் வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களோட சோர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் ஒர்க் பண்ணுற ப்ரோக்ராம்ஸோட சோர்ஸ் கோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எங்கள் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? www.tutorjoes.com. இந்த தேர்ட் டுட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஒரு வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருந்தேன். செகண்ட் டுட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் நம்ம வந்து கொரிஸ் யூஸ் பண்ணாமே ஆர்டினரியாக இந்த இன்டர்ஃபேஸில் எப்படி நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொரிஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம், இந்த இன்சர்ட் ஆர்டினரி இந்த ப்ரோக்ராமில் இருக்க இன்சர்ட் அந்த இன்டர்ஃபேஸ் மூலிமா வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணோம். டிஃபால்ட்டாக ப்ரௌசர் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூஸ் உங்களுக்கு காட்டுது. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து STANLEY ஸ்டான்லி ROY ராயின் போட்டுக்கிறேன். 25 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். சரிங்களா? 23 அப்படின்ற வேல்யூ கொடுத்துக்கோங்க. இப்போ கோ கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூசர் ஐடி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஏஜ் என்னவோ ஏஜ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி யூஐடிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகுது. நம்ம வேல்யூஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ நான் வந்து எப்படி வந்து ஒரு குரீஸ் யூஸ் பண்ணி வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய எஸ்கியூஎல் இந்த யார்டுக்கு போயிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரீஸ் நமக்கு குரீஸ் ரன் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, சாரி டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது. இது மூலிமா நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வேல்யூ எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இல்லை பாருங்க, நம்மளோட காலம் நேம் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, யூசர் நேம், யூசர் பாஸ்வேர்ட், யூசர் ஏஜ் அப்படிங்கிற 4 ஃபீல்டு இருக்குது. இதில் யூசர் ஐடி நம்ம இன்புட் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் சிஸ்டம் டிஃபால்ட்டாக உனக்கு இங்கே பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? யூசர் நேமுங்கிறது நம்ம யூசர் நேம் கொடுக்கணும், பாஸ்வேர்டுங்கிறது பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும், யூசர் ஏஜுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்சர்ட் கொரி எழுத போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்ற கீ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், INSERT இன்சர்ட், INTO இன்டூ, இன்சர்ட் இன்டூ எந்த டேபிளில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிள் நேம் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இப்போ நான் இன்சர்ட் பண்ண போகிற டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ். ஸோ இன்சர்ட் இன்டூ MEMBERS. எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கே சென்சிட்டிவ் கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய எஸ்கியூஎல் கொரிஸ் எல்லாம் கேல்குலேட்டர் ஆகும், மற்றபடி வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்சர்ட் இன்டூ அப்படின்ற அந்த கீவேர்டு வந்து நான் கேல்குலேட்டரில் போட்டிருக்கேன். அதே மாதிரி எந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணுமோ அந்த டேபிள் நேம் போட்டுக்கோங்க. மெம்பர்ஸ் ஜஸ்ட் ரெண்டு சர்க்குலர் ப்ராக்கெட் போடுங்க, அப்புறம் வேல்யூஸ் VALUES வேல்யூஸ் ரெண்டு சர்க்குலர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அப்புறம் செமிகோலன் வச்சுருங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்குலர் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணுமோ அந்த ஃபீல்ட் நேம் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ட்ரி பண்ணணும். நான் யூசர் நேம் ஃபஸ்ட் டைப் பண்ணணும், UNAME யூ நேம் கமா யூ பாஸ் கமா UAge. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் யூசர் பாஸ்வேர்டு ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் டைப்பு, வேர்கேர் டைப்பு, யூசர் ஏஜுங்கிறது இன்டிஜர் டைப். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேல்யூஸ் ஒன் பை ஒன்னு நம்ம கொடுக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ யூசர் நேம், ஸோ ரெண்டு சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ABITHA அபிதா அப்படிங்கிறத போட்டிருக்கேன். கமா போட்டு யூசர் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப். ஸோ ஸ்ட்ரிங்காக இருந்தால் ரெண்டு சிங்கிள் கொட்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நான் கமா போட்டு ரெண்டு சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஏஜ். யூசர் ஏஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன ஏஜ் வேணுமோ அந்த ஏஜ் கொடுத்துக்கலாம். நான் 23 அப்படின்ற ஏஜ் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் குறி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்சர்ட் இன் டூ டேபிள் நேம். சரிங்களா? எந்த டேபிளில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த டேபிள் நேம் போட்டுக்கோங்க. அதில் என்னென்ன காலம்ஸ்க்கு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த காலம்ஸோட நேம் இங்கே போடணும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம், யூசர் பாஸ்வேர்ட், யூசர் ஏஜ் மூணு காலம்க்கும் நான் வேல்யூஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது போட்டுக்கிட்டேன்.
values அப்படின்ற keyword போட்டுட்டு அடுத்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் சர்க்குலர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. உள்ளுக்குள்ள நீங்கள் வேர் கேர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்டிஜர் யூஸ் பண்ணால் நீங்கள் சிங்கிள் கோட்ஸை நீங்கள் போட தேவையில்லை. இது நீங்கள் கரெக்டாக போடல அப்படின்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் எரர் காட்டும். சரியா, இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ரன் பண்ண போகிறேன். கோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த குறி வந்து ரன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ரோ இன்சர்ட்டட், இன்சர்ட்டட் ரோ ஐடி த்ரீ, ஐடி நம்பர் த்ரீல போய் உங்களுக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரி கொரி வந்து 0.0500 செகண்ட்ல உங்களுக்கு ரன் ஆயிருக்கு. சரிங்களா, இப்போ கீழே நீங்கள் ப்ரௌசர் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரி மூலிமா ஒரு வேல்யூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் எழுதின இந்த கொரிஸ் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டாட்நெட் ப்ரோக்ராமிங், பிஹெச்பி ப்ரோக்ராமிங் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேல்யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கண்டினியூஸாக நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம எஸ்கியூஎல்ல பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி இந்த சோர்ஸ் கோட்ஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.